இதெல்லாம் நான் வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து மறந்துடுவேன். அவர் ஒண்ணு ரெண்டு சொன்னா ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயம் சொல்லியிருக்காரா, சோ அதனால நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். அதனால நான் வந்துட்டு இவ்வளவு எழுதி வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க, இவ்வளவு எழுதி வச்சிருக்கேன். இது நான் வந்து பாயிண்ட் பை இப்படி வீடியோ வந்து அவர் பக்கம் பக்கமா எழுதி வச்சு அதை வந்து சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லி அப்புறமேட்டுக்கு தான் உங்களை நீங்க புரிய வைக்கிறீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகலை, அதுக்குள்ள ஃபைட்டு. இதுல என்னன்னு நீ வந்து புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கையை கத்துக்கிட்ட பாவம் அவரை வந்து பாவம் அவ்வளோ வந்து டிகிரேட் பண்ணி பேசுறீங்க. சரி, தப்பு உங்க மேலேயே கூட இருக்கட்டும், இல்ல அவர் மேலேயே கூட இருக்கட்டும். இப்ப கல்யாணம் இன்னும் 10-15 வருஷம் ஆன மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி இன்டர்வியூ கொடுக்குறீங்களே, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய மக்களை யோசிச்சு பாத்தீங்களா? நாங்க ஏதாவது வேலைகளையும் முடிச்சுட்டு சரி என்னடா அப்பா ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சரின்ட்டு எடுத்துட்டு இருக்கோம். பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டு நோட்ல எழுதி அதுவும் பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கிற ஒன்னு ஒன்னா பாயிண்ட்ஸா பார்த்து பார்த்து அதுவும் இப்படி வேற அழுந்துடுற, இப்படி வேற இப்ப இந்த மேக்கப் அழிஞ்சா இப்ப என்னன்ற வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுச்சு. இதுல இப்ப இந்த மேக்கப் அழிஞ்சு இப்ப என்ன வந்துருச்சு, அதை வேற இப்படி வேற தொடச்சிக்கிற, அப்புறம் முடி இப்படி வேற பண்ணிக்கிற, அந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்களா? ரொம்ப மனசு ஒடிஞ்சு நொந்து போயிருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க பட்டுக்கு சரி அடுத்த தூக்கி போட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது, சரி ஓகே இவன் நமக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ஓகே அடுத்து நம்ம அடுத்து படிக்கலாம், உன்னோட கெரியரில் என்ன அடுத்து நம்ம ப்ராசஸ் எடுத்து வைக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம்ல. இப்போ உட்காந்து இது ஒரு பொழப்புன்னு வீடியோ போட்டு இது இப்போ இது பண்ண பார்க்குற 4 பேர் ஏற்கனவே நம்ம இளைஞர் சமுதாயம் மோசமாக போயிட்டுருக்கு. இன்னும் இதை பார்த்து இன்னும் முடிவெடுங்க. இதில் இப்போ சோசியல் மீடியாவில் உட்காந்து அவன் சொன்ன ஒரு ஒரு வார்த்தைக்குமே வந்து நீங்கள் ரிப்ளை கொடுத்து இப்படியே உடனே உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இதில் கிடச்சிட போகுதா? அதில் ஒன்று ஒன்று போடுறீங்களே, இதில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எத்தனை பேர் இந்த வீடியோஸை பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் இதில் என்ன அதை பார்த்தா அவங்களுக்கு என்ன நினைக்கும், கல்யாணம் பண்ணால் அதே தான் நினப்பாக இருக்கலாம் அப்படின்றதுலாம் இது என்ன பேச்சு? இதெல்லாம் வந்து நீ இதெல்லாம் போய் அவங்க முன்னாடி நேரடியாக கேளு, அது இங்கேயே வீட்டுக்குள்ளே உட்காந்து அது ஒரு டைம் எடுத்து அது நீங்கள் வீடியோ போட்டுட்டு நீ எப்படிமா இப்படி ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1/2 hour பக்கமா இன்டர்வியூ கொடுக்கறீ, எப்படிமா உன்னால முடியுது? நீ தான் டிவோர்ஸ் ஆவாங்க போற, உன்னை லைஃப்ல பிரிய போற, பக்கம் பக்கமா அவனை பத்தி கதை சொல்ற, இப்படி நீ வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து வீடியோவுக்கு நீ கொடுக்கறன்னு தெரியல. அது அடுத்தது பேசிக்கலாம். 22 ஏஜ் தான் ஆகுது, இனிமோ 50-60 வயசும் ஆன மாதிரி இல்லாமா பேசுற நீ? முடியலம்மா சாமி, தயவு செய்து சத்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போய் சத்த படிமா, அந்த நோட்ஸ் பக்கம் பக்கமாக எடுத்துருக்க பாரு, அதை எடுத்து அது மாதிரி படிப்புலையும் உட்காந்து சத்த படித்து வாழ்க்கையில் முன்னேறு, அப்புறம் பொறுமையாக யோசிச்சு அப்புறம் நல்ல முடிவுக்கு வா. இந்த பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து சொல்லாத தாய், முடியலை எங்களால்.